அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உள்ளதால் பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேலுக்கு எதிராக மான நஷ்ட ஈடு கோரிய வழக்கின் விசாரணையை அடுத்த மாதத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். 2019 தொடரப்பட்ட வழக்கில் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரியிருந்தார். இந்த வழக்கில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது என எடப்பாடி பழனிசாமி கூறியதை ஏற்ற தனி நீதிபதி சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் எஸ் கார்த்திகை பாலனை நியமித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் அமர்வு உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஜனவரி 30 மற்றும் 31 தேதிகளில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உத்தரவிட்டனர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இரு நீதிபதிகள் உத்தரவின்படி வரும் 30 மற்றும் 31 தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உள்ளதாக பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை பிப்ரவரி 8 தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தாா்.